பதினெட்டாம் நூற்றாண்டில் அமெரிக்கா உள்நாட்டு போ நடந்துகிட்டு இருக்குது எதுவுமே தெரியாத ஒரு குட்டி பொண்ணு காட்டுக்குள்ள கால என்ன பொறுக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு ஆள் ரத்த வெள்ளத்துல மரத்துக்கடியில நின்றுகிட்டு இருக்கான் இவனை பார்த்து இவன் பயந்துட்டான் இவன் அப்படியே இவன் மேல விழுந்துட்டான் இவன் பேரு ஜான் இவன் யூபி படையை சேர்ந்தவன் இவனை தேடிக்கிட்டு அமெரிக்கா படையினர் அங்க வராங்க இந்த குட்டி பொண்ணு இவனோட உயிரை காப்பாத்தா இவனை தூக்கிக்கிட்டு ஒரு பதருக்குள்ள போய் இவங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சுக்கிறாங்க ஜானு இந்த பொண்ணுகிட்ட உன் பேர் என்ன உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேக்குறான் இவளும் என் பேரு ஏமி வயசு பன்னெண்டுன்னு சொல்லும் போது திடீர்னு கிஸ் பண்ணிட்டான் இவ மெசல் ஆயிட்டா ஜென்டில்மேன் நாம இன்னைக்கு போற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அகம் டிவி வழியே அகத்திற்குள் ஆண் வாடையே படாத ஒரு அழகான பெண்கள் பள்ளிக்கூடம் இந்த ஸ்கூல்ல ஆறு பொண்ணுங்க படிக்கிறாங்க ஆனா ஏழு கழிவு வயசாகியும் இன்னும் அஹா ஈஹி தான் படிக்கிறாங்க ஒரே டீச்சர் ஒரு மணி நேரம் எடுக்குறா இவ பேரு செவினா குட் மார்னிங் டீச்சர் கூடைய தூக்கிக்கிட்டு ஒரு ஆய இவ பேரு மாத்தா இந்த ஸ்கூலோட இவங்க எல்லாருக்கும் ஒரே வேலைக்காரர் பிளாக் நல்லா இருக்கீங்களா திடீர்னு ஸ்கூல் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது இவங்க எல்லாரும் ஓடி போய் அங்கே பார்க்குறாங்க எமி ஒரு ஆளை ரத்த வளத்தை இழுத்துக்கிட்டு வந்திருக்கு ஆனால் இவன் யூபி படையை சேர்ந்தவன் இவனையே இங்கே கூப்பிட்டுக்கிட்டு வந்தா அப்படின்னு மாத்த எமியை திட்டுறா ஆனா அங்க இருந்த எல்லாருமே இவனோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவனை டெட்பாடி மாதிரி தூக்கிட்டு போறாங்க ஜானு கணத்துல இருந்து பார்த்தா என்னடாது என்ன சுத்தி பொண்ணுங்களா இருக்கு இனிமே வேட்டதானு மனசுக்குள்ள நினைக்கிறான் இனி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இவனை தூக்க முடியாம வாசப்பாடியில கொண்டு போய் போட்டாங்க மாத்தா இவனை படுக்க வைக்க ரூம ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் இவனுக்காக ரூம ரெடி பண்ணி இவனை படுக்க வச்சு இவன் காயத்துக்கு மருந்து போடுறாங்க இவன் இங்க இருப்பது யாருக்கும் தெரிய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தா கதவை திறந்தா எல்லா பெண்களும் ஜானை எட்டி பாக்குறாங்க இனிமேல் இந்த ரூமு பக்கம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ரூமுக்கே பூட்டு போட்டுட்டா அன்னைக்கு நைட்டு யாருமே சரியா சாப்பிடல எல்லா பெண்களுக்கும் ஜானு மேல ஒரு கண்ணு குறிப்பா அந்த குட்டி போன எமிக்கி மட்டும் ஜானை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் தூங்கிய பேருக்கு இவ மட்டும் ரூமுக்குள்ள புகுந்து உங்கிட்டு இருந்த ஜானோட கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு குட் நைட் ஜானா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா மறுநாள் காலையில அமெரிக்கா படையினர் இந்த ஸ்கூல் பக்கமா வராங்க மாத்தா அங்க போய் ஜானை காட்டி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறேன் இந்த படையோட தளபதி ஒரு தாடி வச்ச ஆள் இந்த பக்கம் வந்தானா இல்லையான்னு கேக்குறான் ஜானை காட்டி கொடுத்தா கண்டிப்பா அவனை கொண்டுடுவாங்க அதனால இந்த பக்கம் யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா ஜானை காட்டி கொடுக்க அவனோட சட்ட துணியை வச்சிருந்த மாத்தா அங்கே இருக்கிற மரத்துக்கடியில் போட்டுட்டு வந்துட்டான் ஆனா அந்த துணியோட தான் ஜானு மாட்ட போறான்னு அப்போ நமக்கு தெரியாது மாத்தா ஜானோட ரூமு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டு நைட்டில் பொண்ணுங்க ரூமை விட்டு வரக்கூடாது எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டு தூங்குனா அப்படின்னு ஒரு சில கட்டுப்பாடுகளை இனிமேல் டெய்லியும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு மாணவிகளிடம் சொல்றா இந்த ஸ்கூலோட வேலைக்காரி ஸ்டெல்லா வந்தா ஜான குளிப்பாடுனா தாடிய ஷேவ் பண்ண சட்டையை போட்டா ரிப்பீட்டு ரெவீனா டீச்சர் வந்தா ஜானுக்கு சோற ஊட்டுனா அப்பீட்டு ஹெட் மாஸ்டர் வந்தா ஜான பாட்டு பாடி தூங்க வச்சா சல்யூட் மாத்தா போட்ட ரூல்ஸ் எல்லா பெண்களும் ஃபாலோ பண்றாங்க ஆனா ஒரு பொண்ணு மட்டும் தவிர இவ பேரு கருவுல என்னைக்கு ஜானை பார்த்தாலும் அன்னைக்கே பெட்ரோல் மாதிரி குப்புன்னு பத்திக்கிட்டா அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க இவ மட்டும் ஜானோட ரூமுக்கு தனியா போறா அங்க போய் பார்த்தா சவினா டீச்சர் ஜானுக்கு சோறா ஊட்டிக்கிட்டு இருக்க இவ போன பேருக்கு இவ இவ ரூமுக்குள்ள போகுது தூங்கிட்டு இருந்த ஜான லிப்கிஸ் பண்ணிட்டா இவன் மெசலாயிட்டான் ஏற்கனவே ஜானு பஸ்ல இருக்கான் இப்ப பிரியாணியே கிடைச்சிருக்கு சும்மா இருப்பானா இவளோட உதட்ட உறிஞ்சு எதுட்டான் இவளும் ஜானுக்கு குட் நைட் சொல்லிட்டு போயிட்டா இனி ஜானு தூங்கவே மாட்டான் மறுநாள் காலையில ஹெட் மாஸ்டர் காய்கறி வாங்க குதிரை வண்டியில கிளம்புற அவ போன பேருக்கு ஜானு ஒளி ஒலியா வெளியே வரான் ஆனா அவனால் நடக்க முடியல ஜான செவினா டீச்சர் இவனை இறுக்கி புடிச்சு உட்கார வைக்கிற அங்க இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறாங்க திடீர்னு ஹெட்மாஸ்டர் பொம்பலு அங்க வந்துட்டான் மூன்றே நிமிடத்தில் குதிரை வண்டியில போய் காய்கறி வாங்கிட்டு வந்த ஒரே பொம்பளை நீ அந்த காய்கறி கடை எங்கேயா இருக்கு ஜானு ஏன்டா ரூம விட்டு வெளிய வந்த அப்படின்னு கேட்டுட்டு உனக்கு போர் அடிக்காம இருக்க ரமி சீட்டு கட்ட இவங்ககிட்ட மாத்தா குடுக்குறான் ஆனா கூட விளையாட யாருமே இல்லன்னு மாத்தாவ ஜானு கலாய்க்கிறான் ஜானு தனியா உட்கார்ந்துகிட்டு ரமி விளையாடிக்கிட்டு இருக்கான் இத கரோல் பொண்ணு பார்த்துட்டு இவளோட மேல் சட்டப்பட்டணை கழிட்டு விட்டுட்டு அங்க போற பையன் கயிட்டு அது ஸ்டைல் அதே பொண்ணு காயிட்டுனா பீப் கரோலு ஜானுகிட்ட நெருங்கி போய் என்ன லவ் பண்ணு அப்படின்னு கேட்டு தொல்லை பண்றா இதுல கடுப்பான ஜானு உன் வயசு என்ன ஏன் வயசு என்ன ஓஹோ நான் நேத்து நைட்டு என்னை கிஸ் பண்ணும்போது உனக்கு வயசு தெரியல ஜான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு செவினா டீச்சர் அங்க வந்துட்டா இவளும் சட்டுன்னு சட்டைக்கு பட்டனை போட்டுட்டு டீச்சர் இங்க என்ன பண்றீங்க அதை தான் நானும் கேக்குறேன் நீ இங்க என்ன பண்ற நான் ஜானை சாப்பிட கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லி பிளேட்டையே திருப்பி போட்டுட்டு ஆனா ஜானுக்கு இப்போதான் நான் சோற ஊட்டினேன் அப்படின்னு டெவினா டீச்சர் சொல்றா இத கேட்ட கருவலும் அங்கிருந்து மூடிக்கிட்டு போயிட்டு ஆனா போகல ஒரு வழியா ஜானும் சரி நான் மனசு விட்டு பேசி நான் உன்ன லவ் பண்றேன் சரினா அப்படின்னு ஜானு பேசி டீச்சரை கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் கருவல் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கா எச்ச பையில என்னோட எச்சை தின்னுட்டு இப்ப அவளோட எச்சையை மெனிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஜானு மேல இருக்கிற வெறியில இவன பழிவாங்க வாங்க கேட்டு பக்கம் ஓடி வந்து மாத்தா தூக்கி போட்ட ஜானோட துணியை எடுத்து கேட்டுல கட்டி தொங்க விட்டு ஓடிட்டா அமெரிக்கா படையினர் அந்த பக்கம் வராங்க இந்த துணிய பார்த்த உடனே உள்ள ஒரு தீவிரவாதி இருக்கு ஆ அப்படின்னு சொல்லி உள்ள வந்துட்டு நம்ம ஜானுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க ஜானு இவங்கள பார்த்துட்டான் இவனை சுட ட்ரை பண்றாங்க ஆனா அங்க தப்பிக்க முயற்சி பண்றான் ஆனா கடைசியில இவனை துப்பாக்கி மூணுல புடிச்சிட்டாங்க சவுண்ட் கேட்டு மாத்தாங்க வர அமெரிக்கா படையினர் இவன் யாருன்னு மாத்தா கிட்ட கேட்கறானுங்க இவன் என்னோட பிரதர் இவனுக்கு கால இருக்கு இவன் இன்னைக்கு தான் வந்தான் அடுத்த வாரம் போயிடும் அப்படின்னு மாத்தா போய் சொல்றான் அமெரிக்கா படையினர் இவன் சொன்னத நம்பி வந்த வழியே திரும்பி போயிட்டானுங்க இவ்வளவு நாளா தனியா சாப்பிட்டா ஜானு அன்னைக்கு நைட்டு இவங்க கூட எல்லாரு கூடயும் உட்காந்து சாப்பிடுறான் ஆனா ஒரு பொண்ணு கூட தட்டா பார்த்து சாப்பிடல ஜானோட கெட்டப்ப பார்த்து தான் சாப்பிடுறாங்க ஜானு ஹெட்மாஸ்டர் பொம்படியே மீட் பண்ணி என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் போம்பளையை லிப் கிஸ் பண்ணிட்டான் இவளும் இதான் சாக்குன்னு ஜானோட உதட்ட உறிஞ்சி எடுத்துட்டா கடைசியில் ஹெட் மாஸ்டர் போம்பளையும் கரெக்ட் பண்ணிட்டான் இவன் ஜானா இல்ல தேனா எல்லா பெண்களும் இவன் உதட்ட உறிஞ்சி எடுக்கிறாங்க ஹெட் மாஸ்டர் ஜானுக்கு குட் நைட் சொல்லிட்டு ரூமுக்கு வந்தவ வந்தவ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஜானிய நினைச்சு நினைச்சு பிரிண்ட் போடுறா கூடவே செவனா டீச்சரும் கூட வரா திடீர்னு எழுந்து பார்த்தா எல்லாமே கனவு இவளுக்கு நாற்பத்தெட்டு வயசு ஆகுது ஆனா இது கல்யாணமே பண்ணல அப்படின்னு ஊர் நம்புது ஆனா இவளோட வாழ்க்கையை வரலாறு கேட்டா நாய் கூட இவ மூஞ்சில ஒன்னு கிடைக்கும் இவளோட கதையை என்னால சொல்ல முடியாது ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு பக்கம் டீச்சர் லவ் டாச்சர் இன்னொரு பக்கம் கரோல் மாணவி என்னை அனுபவம் இப்போ ஹெட் மாஸ்டர் போகும்போது ஜான காதலிக்கிறா இனிமேல் ஜானுக்கு வாத்தி ரைடு தான் அன்னைக்கு நைட்டு அமெரிக்கா படையினர் இங்க வந்து உங்க தம்பி எங்க அப்படின்னு மாதா கிட்ட கேக்குறானு இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னோட பிரதர் காலையில ஊருக்கு போயிட்டா அப்படின்னு இவ போய் சொல்றான் இவனுங்களும் வீட்டை செக் பண்ணிட்டு அப்படியே வந்த வழியே திரும்பி போயிட்டானுங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஜான பொய் சொல்லியே மறைச்சு வைப்பது அப்படின்னு செவினார் டீச்சர் மாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா

ஜானும் கரோல நிர்வாணமா இருக்கு என்ன கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு இப்போ அவள கர்ப்பமாக்குறியா அப்படின்னு செவினா டீச்சர் ஜானி கிட்ட சண்டை போட ஜானு இவளை சமாதானப்படுத்தல இதுல காண டீச்சர் இவனை மாடிப்பாடுல இருந்து கீழே தள்ளி விட அதுல இவனுக்கு கால் அடிபட சவுண்டு கேட்டு ஹெட் மாஸ்டர் பொம்பளை மாணவிகளும் ஓடி வர டீச்சர் தான் தள்ளி விட்டான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஏன் தள்ளி விட்டான்னு ஹெட் மாஸ்டர் பொம்பளைக்கு மட்டும்தான் தெரியும் இவன் காலில் பயங்கரமா அடிப்பட்டதுனால மாத்தா நினைச்சிருந்தா இவன் காலை காப்பாற்றிருக்கலாம் ஆனா வேணும்னு இவன் காலை வெட்டி எடுத்துட்டான் மறுநாள் காலையில ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் ஜானை மீட் பண்ணி நீ பண்ண வேலைக்கு நேர்த்தே உன்னை கொன்னு இருக்கணும் ஆனா உன்னோட உயிரை காப்பாத்த உன் காலை மட்டும் வெட்டி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனே ஜானு பயத்துல போர்வையை நீக்கி பார்த்தா காலு இல்ல கரோல் பொண்ணு ஜான மீட் பண்ணி என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான் ஹெட் மாஸ்டர் பொம்பளை வேணும் உன் காலை வெட்டி எடுத்துட்டா அப்படின்னு இவ சொன்ன உடனே இதுல வெறியான ஜானு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மாத்தாவா மிரட்டுறான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு மாத்தா மன்னிப்பு கேக்குறா நல்லா இருந்த பெண்களை நீ நாசமாக்கிட்டேன் இனிமேல் இந்த ஸ்கூல்ல நீ இருக்க கூடாது இன்னைக்கே கிளம்பு ஆ அப்படின்னு மாத்தா சொல்றான் இவனும் நான் கிளம்புறான் அப்படின்னு ஜானு சொல்லிட்டான் ஜானு இந்த ஸ்கூலை விட்டு போக போறான் அப்படின்னு சரிண்ணா டீச்சருக்கு தெரிஞ்சு ஓடி போய் ஜானை மீட் பண்ணி நீ இங்கிருந்து போகும்போது என்னையும் கூட கூட்டுக்கிட்டு போ நம்ம ரெண்டு பேரும் எங்கயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி கத்ரினா டீச்சர் சொல்றா வழக்கம் போல அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஜானு ஹெட் மாஸ்டர் பொம்பளை கிட்ட நானும் சரி நான் நாளைக்கே கிளம்புறோம் நாங்க போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஆ அப்படின்னு சொல்றான் ஹெட்மாஸ்டர் பொம்பளை சிரிச்சுக்கிட்டே வாழ்த்துக்கள் சொல்கிறான் எமி பொண்ணு காட்டுக்குள்ள கொண்டு வந்த கால எல்லாரும் தின்னுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஜானு சாப்பிட்றது மட்டும் விஷ காலம் இதை தெரியாமல் இவன் தின்னுட்டான் ஓடி போய் வாந்தி எடுக்கிறான் அங்கேயே விழுந்து சேர்த்துட்டான் அவனை காப்பாற்ற போன எல்லாரையும் தடுத்து நிறுத்துறான் அப்போ தான் நமக்கே தெரியுது விஷ கலனை மாற்றி வச்சது ஹெட் மாஸ்டர் பொம்பல்ன்னு எல்லாருமே விஷ விஷாக்காலான தின்னுட்டு தான் ஜான் செத்தானு அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் ஜானோட உடம்ப கோணி மூலையில் கட்டி எல்லா பெண்களும் அவனை புதைக்கா தூக்கிட்டு போகிறாங்க எப்படி வந்தானோ அப்படியே திரும்பி போகிறான் அப்படியே படத்தை முடிக்கிறாங்க